Hello, guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. I am going to the 10th Samachir Max, chapter, chapter 6, in the exercise 6th. The question An aeroplane is flying parallel to the Earth's surface at a speed of 175 m per second and at a height of 600 m. The angle of elevation of an aeroplane from a point on the Earth's surface is 37 degrees at a given point. after what period of time does the angle of elevation increase of 53 degree tan 53 equal to 1.3270 and tan பாயிண்ட் த்ரீ டூ செவன் ஜீரோ அண்ட் டென் தேர்ட்டி தேர்ட்டி செவன் நான் ஒரு டயக்ராம் and அண்ட் ஏரோப்ளேன் இஸ் parallel பேர்லர் டு த surface சர்ஃபேஸ் ஏர்த் சர்ஃபேஸுக்கும் இது ரெண்டும் பேர்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அட் ஸ்பீட் ஆஃப் ஒன் செவன்டி ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் அண்ட் அட் த ஹைட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டரில் பறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏரோப்ளைன் வந்து த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆஃப் அ ஏரோப்ளைன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த ஏர்த் சர்ஃபேஸ் இஸ் தேர்ட்டி செவன் இப்போ ஏரோப்ளைன் இங்கே இங்கே பறந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்குறக்கு நம்மளுக்கு தேர்ட்டி செவன் டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஆஃப்டர் வாட் பீரியட் ஆஃப் டைம் டஸ் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபிஃப்டி த்ரீ டிகிரி ஃபிஃப்டி த்ரீ டிகிரின்னா நம்ம பக்கத்தில் வரும் போது எக்ஸ்ட்ரா மேலே பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன டைமிங் கே நம்மளுக்கு டைமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்கலான்னா இன் ட்ரையாங்கிள் டிஇசி எடுத்துக்கலாம் இன் ட்ரையாங்கிள் டிஇசி டேன்

அப்போ is ஈக்குவல் டூக்கு இந்த சைடு வந்துடும் அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் பை த்ரீ அப்படியே இருக்கட்டும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் சிக்ஸ் ஹண்ட்ரட் பை டென் ஃபிஃப்டி த்ரீ அப்புறம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம் இன் ட்ரையாங்கிள் ஏபி அண்ட் சி கலர் எடுத்துக்கலாம் அப்போ தேர்ட்டி ஆப்போசிட் வந்து 600 ஹண்ட்ரட் வந்து y y இருக்கு எக்ஸ் இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வரும் அப்போ y plus எக்ஸ் ஒய் plus x வந்துருமா அப்போ என்ன வரும்னா டென் தேர்ட்டி செவன் டிகிரி இன்டூ ஒய் x எக்ஸ் ஈக்குவல் 600 சிக்ஸ் ஹண்ட்ரட் வருமா அப்போ ஒய் plus எக்ஸ் இஸ் ஈக்குவல் to சிக்ஸ் ஹண்ட்ரட் பை degree தேர்ட்டி செவன் டிகிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒய் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் பை டென் ஃபிஃப்டி த்ரீனு அதில் இங்கே பண்ணிக்கலாம் y plus சிக்ஸ் ஹண்ட்ரட் பை 53 ஃபிஃப்டி த்ரீ டிகிரி ஈக்குவல் by சிக்ஸ் ஹண்ட்ரட் பை

இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிவைட் பண்ணும் இது டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ண வர ஆன்சர் வந்து செவன் நைன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் எயிட் மைனஸ் இது டிவைட் பண்ணி வர ஆன்சர் வந்து ஃபோர் ஃபைவ் டூ இது நம்ம மைனஸ் பண்ணால் த்ரீ இது மீட்டர் அப்போ நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம் ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைமா இதில் நம்ம டைம் கண்டுபிடிக்கணுமா டைம் இன்சைட் சைடு வந்துட்டு ஸ்பீடு வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும் அப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து த்ரீ ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு வச்சுருக்கோம் த்ரீ ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ அண்ட் நம்மளுக்கு ஸ்பீடு வந்து கொஷின்ல கொடுத்துருக்காங்க 1.75 இதிரண்டி இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணுன்னா நம்மளுக்கு 1.966 பாயிண்ட் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செகண்ட்ஸ் வரும் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா ஒன் பாயிண்ட் நைன் செவன் செகண்ட்ஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோன்னு வந்துச்சு அவ்வளோதான் இருந்த இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் watching